Hello everyone, welcome to Business Data Analysis course. I am your faculty going to handle this course for next upcoming few sessions. Let me introduce myself. I am Thangapandi from Department of Artificial Intelligence and Data Science domain, and I'm currently doing an intern as a data analyst in Delhi Capitals IPL cricket team, and I'm currently living in Dindigul, Sikkim city to live in. So next in apathi vera na solradhu pathina, apart from the professional, I am pretty good in Karam. I am a Karam state player, and I'm last over 5 months in Nadia. I have completed my Tamil Nadu state Karam umpire examination and secured the silver medalist in that examination. So okay, business data analysis. So before getting into the session, as a finance domain orientee, why I have to study business data analysis? அப்படின்ற question க்கு answer பண்ணிட்டு நம்ம இந்த session full-ஆ பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு அவர் ஜேர்னி இஸ் கோயிங் டு பி, நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்க போறோம் த்ரூ அவுட் திஸ் கோர்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன ஓவர் வியூ மாதிரி பார்க்க போறோம். ஸோ லெட் மீ கம் டு மை பாயிண்ட், ஒய் அஸ் அ பர்சன் இன் அ ஃபினான்ஸ் டொமைன், ஒய் ஐ ஹாவ் டு ஸ்டடி பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரடியூஸ் டூ டேர்ம்ஸ். இந்த ரெண்டு டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. வாட் இஸ் ஃபீல்ட் அண்ட் வாட் இஸ் டெக்னாலஜி, அது ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா வீட்லேயுமே கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இப்போ நானுமே கம்ப்யூட்டர் மூலயமா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ எம் யூசிங் திஸ் கம்ப்யூட்டர் அஸ் அ லேர்னிங் மெட்டீரியல். ஒரு விஷயத்தை சொல்லித்தரது படிக்கிறதுக்கு எனக்கு இந்த கம்ப்யூட்டர் என் வீட்டில் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதே கம்ப்யூட்டர் கொண்டு போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைக்கிறேன். ஸோ அங்கே அது எதுக்கு யூஸ் ஆகும், அங்கே எதுக்கு யூஸ் ஆகும்னா, டேட்டா என்ட்ரி போட்டு வைக்கிறதுக்கு, பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வித்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ்க்கு அங்கே யூஸ் ஆகுது. அதே கம்ப்யூட்டரை கொண்டு போய் நான் ஒரு ஐடி ஃபீல்டில் வைக்கிறேன், அங்கே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் டெவலப் பண்ண, ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்றது டெக்னாலஜி. நான் அதை எந்தெந்த இடத்துல கொண்டு போய் வச்சு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன்றதுலாம் ஃபீல்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நான் எங்கள் வீட்டில் வச்சேன், எங்கள் வீட்டில் லேர்னிங்க்கு வச்சுருக்கேன் லேர்னிங் ஃபீல்ட். அதே மாதிரி கொண்டு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சேன் சேல்ஸ் ஃபீல்ட். அதே மாதிரி ஐடியில் வச்சேன் ஐடி ஃபீல்ட். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி தான் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றதுமே ஒரு டூல், டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றதுமே ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம வேரியஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஃபினான்ஸ் டொமைன்லையுமே டேட்டா அனாலிசிஸ் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. ஏன் இப்போ டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப பூம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அவ்வளோக்கா ஜென்ரேட் ஆகாது, டெக்னாலஜி ரொம்ப கம்மி. பட் இப்போ டெக்னாலஜி இஸ் க்ரூமிங் எவ்ரிவேர். ஸோ எல்லா இடத்துலையுமே டேட்டா அப்படின்ற ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை ஹேண்டில், ஃபினான்ஸ்லேயும் அதே மாதிரி டேட்டா வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு அதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணி அதில் ஒரு ரிப்போர்ட் எடுக்க தெரிஞ்சால், யூ வில் பி த மாஸ்டர் இன் பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ வித்தவுட் இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், வித்தவுட் கெட்டிங் ஃபர்தர் டிலே, லெட் மீ கோ டு தி செஷன். ஸோ ஓகே, அவர் பிடிஏ ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த ஃபோர் யூனிட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் திஸ் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும். மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டேட்டா. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்டான ஒரு த்ரீ டேர்ம்ஸ், டேட்டானா என்ன, நாலேஜ்னா என்ன, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ஒரு த்ரீ டேர்ம்ஸை பற்றி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் டேட்டா, டேட்டா பிஎல் எல்லாமே இருந்தாலும் எவ்ரி திங் ஹேஸ் சம் டைப்ஸ். அதே மாதிரி டேட்டாவுக்கும் சம் டைப்ஸ் இருக்குது. ஃபினான்ஸில் அது எந்த மாதிரி டைப்ஸ் அப்படின்றத பார்க்கறது 1.2. 1.3ல் இருக்க டேட்டாவையே எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் ஒரு ஆதார் கார்டு டேட்டா இருக்குது அப்படின்னா, அதை எப்படி நான் டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் மாற்றுறது அப்படின்றத படிக்கிறது 1.4. நெக்ஸ்ட் 1.4 பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஆஃப் லைஃப் சைக்கிள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா டு டிசிஷன் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இருக்க டேட்டாவை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ண போகிறேன் அப்படின்றத படிக்கிறது 1.4. நெக்ஸ்ட் பார்த்தீங்க 1.5ல் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு ரைட், இப்போ வந்து டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, பட் என்ன ஒரு பிரச்சனை அங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனாலிசிஸ் பண்ணதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் யூ ஹாவ் டு சேஞ்ச், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் அதை மாற்றணும். ஸோ அதை எப்படி எல்லாருக்குமே புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றத படிக்கிறது 1.5. 1.6ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெப்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு ஸ்கெப்டிசம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ராபேக்ஸ் அண்ட் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அனலிசிஸ் பண்ண. அதே மாதிரி ஃபினான்ஸ் டொமைனில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்கும்.
ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1.7 வந்து அதே மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயுமே சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ்லையுமே ஃபினான்ஸ் டொமைனில் சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பற்றி படிக்கிறது 1.7. இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் யூனிட், டேட்டா ப்ராசஸிங். இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்க டேட்டாவை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம், அதை பற்றி படிக்கிறது தான். ஃபஸ்ட்டு 1.2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் டெவலப்மெண்ட், எப்படி வந்து டேட்டா ப்ராசஸிங் 90s 80s எப்படி இருந்துச்சு, 90s எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கிறது 2.1. 2.2 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுல்லாகவே அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம டேட்டா ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றது, அதோட பெனிஃபிட்ஸ், அதோட ரிஸ்க்லாம் என்ன இருக்குது அப்படின்றத படிக்கிறது. நெக்ஸ்ட் 2.3 பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கனைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இருக்க டேட்டாவை எப்படி நான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, டேபிள் ஃபார்மெட்லேயோ ஏதோ ஒரு ஃபார்மெட்லேயோ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா டேட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் தேவையில்லாத அன்வான்ட் அவுட்லேயர்ஸ் இருக்கும், அது வந்து சர்டன் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஓவரால் டேட்டா. அதை பற்றி படிக்கிறது. 2 types இருக்கும், கண்டினியூஸ் அண்ட் டிஸ்க்ரீட். அப்படின்னு கண்டினியூஸில் சர்டன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி டிஸ்க்ரீட்டில் சர்டன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு 2.4, இட்ஸ் டேட்டா கிளீனிங் அண்ட் வேலிடேஷன். ஹவு ஐ எம் கோயிங் டு கிளீன் மை டேட்டா, இருக்க நல் வேல்யூஸோ, சில பேர் டேட்டா என்ட்ரி பண்ணும்போது கரெக்டான டேட்டா கொடுக்காமல் இருப்பாங்க, அதை எப்படி நான் மாற்றுறது, அதுக்கப்புறம் கிளீன் பண்ண டேட்டா எப்படி நான் வேலிடேட் பண்ணுறது, என்னோட கிளீனிங் கரெக்டாக இருக்கா, என் டேட்டா நல்லா இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறது பார்க்கறது 2.4. Next, moving to the third unit, it is fully based on presentation. How I am going to present my data, which is understand by everyone. அப்படின்றதை பற்றி படிக்கிறது. ஸோ அதில் என்ன 3.1 என்ன பார்ப்பீங்கன்னா, டேட்டா விஷுவலைசேஷன். ஓகே, இதில் வந்து டேட்டா விஷுவலைசேஷனில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஹவு டு டூ டேட்டா விஷுவலைசேஷன், எப்படி நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறோம், இருக்க டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி எப்படி காட்டுறோன்றதுலாம் பார்க்கறது 3.1. அண்ட் 3.2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா விஷுவலைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும் புரியற மாதிரி ஆக்குறதுக்கு, சர்டன் டயக்ராம்ஸ் போடுறது எப்படி, அந்த சில ஸ்டெப்ஸ் பத்தி படிக்கிறது 3.2. அண்ட் 3.3 பார்த்தீங்கன்னா டேட்டா பிரசன்டேஷனோட ஆர்கிடெக்சர், எல்லாத்துலயுமே இருக்க மாதிரி டேட்டா பிரசன்டேஷன் ஐ மீன் விஷுவலைசேஷன் பண்றதுக்குமே சர்டன் ஆர்கிடெக்சர் இருக்கு, சர்டன் ஸ்கோப் இருக்கு, சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்கும், அதை பத்தி படிக்கிறது 3.3. அண்ட் 3.4 மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு 3.4. அதுல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இன்ட்ராக்டிவான டயக்ராம்ஸ் எப்படி நம்ம போடுறது யூசிங் சர்டன் டூல்ஸ். அண்ட் 3.5 பார்த்தீங்கன்னா அந்த சர்டன் டூல்ஸ்னு சொல்லி பார்த்தீங்களா, வாட் ஆர் த டூல்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் அவர் டேட்டா விஷுவலைசேஷன், எக்ஸாம்பிள் டேப்லூவாக இருக்கலாம், பவர் பிஆர் இருக்கலாம், கிளிக் கிளிக்காக இருக்கலாம், எக்ஸல்லையுமே விஷுவலைசேஷன் நம்மளால பண்ண முடியும், அது எந்த மாதிரி விஷுவலைசேஷன், எந்தெந்த டூல்ஸ், சில டூல்ஸுக்கு சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்கும், சிலதுக்கு இருக்காது, அதை பற்றி படிக்கிறது 3.5. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தேர்ட் யூனிட், இது ரொம்ப நல்லாயிருக்கும் லேர்ன் பண்ணுறது, ஃபன்னியாக ஒரு இன்ட்ராக்டிவ் மேனரில் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஃபுல் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மாடலிங், இருக்க டேட்டாவை ஃபுல்லாக எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் திஸ் ஃபோர்த் சாப்டர். ஸோ அதில் 4.1 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். சார் அதே மாதிரி தான், டேட்டா அனாலிசிஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி 4.1 கொடுத்துருப்பாங்க, அதை படிப்போம். நெக்ஸ்ட் 4.2 டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் தான் ஒன்றும் இல்லை, இருக்க டேட்டாவிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்சைட் நம்மளால் எடுக்க முடியுது, அதை எப்படி எடுக்கிறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத படிக்கிறது தான் 4.2. அதில் வந்து சர்டன் டெக்னிக்ஸ் இருக்கும், சர்டன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் 4.3 பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், முன்னக்கே சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு 4 types இருக்கும், அந்த 4 types சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்கும், சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், சர்டன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது 4.2. மூவிங் ஆன் டு 4.4, இட்ஸ் ஃபுல்லி ஆஃப் டேட்டா டேகிங். இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருச்சு, பட் இதை வந்து நான் டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாருக்குமே நான் புரியற மாதிரி ஆக்கணும், அதை பற்றி படிக்கிறது தான் டேட்டா டேகிங் அப்படின்றது. டிஜிட்டல் டாக்குமெண்ட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது, அதில் இருக்க சர்டன் அப்ளிகேஷன்ஸ், சர்டன் அட்வான்டேஜஸ்லாம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியண்டடாக இல்லாமல் தியரி ஓரியண்டடாக தான் இருக்கும், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதில் வந்து 2 types பார்ப்பீங்க. 4.4 XML ஒன்று பார்ப்பீங்க, XBRL. XML எக்ஸ்டென்டபிள் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், XBRL எக்ஸ்டென்டபிள் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ், அது ரொம்பவே ஃபினான்ஸ் டொமைனில் ரொம்பவே யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. நெக்ஸ்ட் 4.5 ஜஸ்ட் இன்ட்ரோ. இப்போ
ப்ரூமை, அதாவது இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க சில டேர்ம்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரொபாட்டிக் ப்ராசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னென்ன அப்படின்ற ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ. அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கறது 4.5. அண்ட் 4.6 இஸ் மாடல் வாசஸ் டேட்டா ட்ரிவன் டிசிஷன். அப்படின்னா டேட்டா கம்ப்ளீட்டாக டேட்டா இருக்குது, அதை மட்டுமே வச்சு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது டேட்டா ட்ரிவன். டேட்டா மாடலிங்னா சர்டன் மாடல்ஸ் இருக்கும், மிஷின் லேர்னிங் மாடல்ஸில் ஃபிட் பண்ணி நான் எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது ஃபுல்லாகவே மாடல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல், இந்த 4 யூனிட் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஹோப் யூ கேன் என்ஜாய் த செஷன், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் என்ஜாய் த ஜேர்னி. தேங்க்யூ ஆன் அண்ட் ஆல்.